ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எங்க கலை குழுவுல வந்து ஆடல் பணியில இருந்தாலும் கூட விஜய் டிவில எனக்கு வந்து ஒரு பக்க பலமா 6 மாசம் எனக்கு பொண்டாட்டியா நடிச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு பேரையும் புகழையும் சேர்த்து கொடுத்ததுல உனக்கும் பங்கு இருக்கு. அதனால வந்து நீ அப்போ ஆரம்பத்துல எப்படி அண்ணன் வேலை இருந்தா சொல்லுங்கன்னு பையக்கட்டை தூக்கிட்டு வந்தியோ, ஒரு பீத்த பைய ஒன்னு எடுத்துக்கிட்டு எப்போ எப்படி வந்தியோ, அது மாதிரியே நீ இப்போ வரைக்கும் இருக்கணும். இந்த வேலு சாமி அந்த மாதிரி ஆளுக சில ஆளுக, உனக்கு என்னம்மா உனக்கு என்ன குறை, விஜய் டிவியில் வந்துட்டேன், உனக்கு 10,000 ரூபா கொடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்கு, எங்கள் ஊரில் ஒருத்தர் கச்சேரிலாம் பண்ணுறாரு, நான் உனக்கு கூப்பிட்றேன் கச்சேரி சொல்கிறேன்னு சொல்லுவார். நம்பி போகாது சொன்னாரா? சொல்லுவார், எனக்கு தெரியும், தெரிஞ்சாலே சொல்கிறேன், சொல்லுவார். அப்போ நீ என்ன செய்யணும்னா, நம்பி ஏமாந்துடக்கூடாது, இங்கே புழப்பு கட்டு போயிரு. நீ அங்கே காலடி எடுத்து வச்ச தொலைஞ்சி வச்சு ஏதானா, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பக்குவமாக இருக்குன்னு ஒருவேளை அவர் கச்சேரி கூப்பிட்டா கூட எங்களுக்கு ஒரு வந்து கேட்கணும், போகலாமா வேணாலும் முத்து போட்டு பார்த்து சொல்லிடுவேன். போகலாமா? ஆத்து கரையில அன்னக்கிளி போட்டு திருச்சி கூட்டா பைத்தியமாக மாறன முறியல இது காதலான மாற முடியல என்ன மாத்திக்கிறோம். அட இந்த புள்ள அழகுல எவனை நான் மதிக்கல, நானும் உங்க வந்து போட்டேன் மாப்புல, நானும் உங்க வந்து போட்டேன் மாப்புல. அது கரையில அன்னக்கிளி போராடா, அது திருச்சி விட்டா பைத்தியமா காலேடா, அது கரையில அன்னக்கிளி போராடா, அது திருச்சி விட்டா பைத்தியமா காலேடா,
அம்மா மாட்டு வண்டி மாடோனா நாலா அப்பா கண்ணா அம்மா அப்படி சுத்த கூடாதுமா நான் உனக்கு என்ன வந்து தெரியுமா உங்க அம்மா கிட்ட போய் கேளு நான் யாரு எப்படிப்பட்ட ஆளு அவரே நமக்கு என்ன வேணும் அப்படி போய் அங்க கேளு கேட்டா தான் தெரியும் நான் உனக்கு அப்பா வேணும் அப்பா என்ற உடன் தப்பாமல் வந்து விடுவேன் இந்த பகுதி ஒரு நம்பிராஜன் போட்ட யாவங்க வேற ஒண்ணும் இல்ல अम्मा सरिया कर्कस ना सर्वीस वीटलिया सर्वीस मडन मुनि उन्हें तेरे जगह टेन इन्हों नला था।